நேயர்களுக்கு அன்பு வணக்கம். இன்றைய நிகழ்ச்சியில் சைவம் அப்படிங்கிற சைவ உணவு பழக்கம் இருக்கு இல்லையா, உணவு முறை, அதை பற்றிய பெரியவருடைய மகத்தான சிந்தனைகளை நான் பகிர்ந்து கொள்ளப் போகிறேன். இன்றைக்கு நம்ம ஏதாவது ஒரு ஃபார்ம் ஃபில்லப் பண்ணும்பொழுது கூட ஒரு கேள்வி இருக்கும், நீங்கள் சைவமா அசைவமா, வெஜ்ஜா நான்வெஜ்ஜா, டிக் பண்ணுங்க அப்படின்றது. உணவு இன்றைக்கு ரெண்டு விதமாக இருக்குது, மரக்கறி உணவு, மாமிச உணவு அப்படின்னு ரெண்டு விதமாக இருக்குது. ரெண்டும் இன்றைக்கு எல்லோராலும் விரும்பி சாப்பிடக்கூடிய ஒன்றாகவும் இருக்கிறது. சொல்லப்போனால் மாமிச உணவு மிக அதிகமாக சாப்பிடப்படுகிறது, மரக்கறி உணவு ரொம்ப சிலர் தான். இப்போ இங்கே தான் சர்ச்சையே ஆரம்பமாகிறது. சைவத்தில் ஐயோ பிற உயிர்களை கொன்று புசித்தல் கூடாது, பாவம் அப்படின்றது நம்ம மதத்தினுடைய ஒரு கொள்கை, ஜீவஹிம்சை கூடாது அப்படின்னு சொல்லிட்டு, இதை சொல்லி மாமிசம் சாப்பிடக்கூடாது, மரக்கறி உணவிலேயே நம் வாழ்வைக்கு நமக்கு தேவையான சக்தி எல்லாம் கிடைத்து விடுகிறது, பிற உயிர்களை கொள்வதற்கு நமக்கு அனுமதி இல்லை, ஒரு உரிமை இல்லை அப்படின்னு சொல்லும் பொழுது அவர்கள் ஒரு வாதம் செய்கிறார்கள். நீங்கள் சாப்பிட்ற மரக்கறியும் ஒரு உயிர் தானே, அதில் வந்து உயிர் இல்லையா, உணவில் அந்த உணவில் உயிர் இல்லையா, இது முட்டாள்தனமான பேச்சு அப்படின்னு அவர்கள் சொல்கிறார்கள். அதுக்கு உடனே அவர்கள் என்ன சொல்கிறார்கள்னா, ஜெகதீஷ் சந்திர போஸ் அப்படின்னு ஒருத்தர் இருந்தார், மேற்கு வங்காளத்தை சேர்ந்தவர், கல்கத்தாவை சேர்ந்தவர். அவர் வந்து செடிகளுக்கு உயிர் உண்டு, அவைகளுக்கு கேட்கிறது, அது அதால் பேச முடியலையே தவிர நாம் பேசுவதையெல்லாம் அது கேட்கிறது, அது வந்து பதில் சொல்லுகிறது நமக்கு அப்படின்லாம் சொல்லி ஒரு ஆராய்ச்சி செய்து அவர் வந்து நிறைய கருத்துக்களை சொல்லியிருக்கார். அப்போ அதுவும் வந்து ஒரு உயிர். ஆனால் பெரியவர் என்ன சொல்கிறார்னா, விஞ்ஞான கருத்துப்படி ஜெகதீஷ் சந்திரபோஸ் சொல்கிறதுக்கு முந்தியே நம் சான்றோர்கள் இதை பற்றி சொல்லிவிட்டார்கள், உயிருள்ளவை அவைகள் அப்படின்னு எப்போ சொல்லிட்டார்கள். ஈஸ்வர சிருஷ்டி அப்படிங்கிறதுல நல்லது போலவே கெட்டதும் கலந்தே தான் இருக்குது, ரெண்டும் உள்ளது தான் இந்த உலகம். அதே சமயம் இன்னொரு கருத்து இருக்குது, காட்டில் இருக்கக்கூடிய மிருகங்கள், இப்போ சிங்கம் புலி இருக்குது, அது வந்து அடித்து தான் வேட்டையாடி தின்கிறது, அப்போ அது வந்து மாமிச பட்சின்னு அது பாவியா அப்படின்னு ஒரு கேள்வி. இந்த இடத்துல அதாவது இந்த மாமிசம் சாப்பிடுகிறவர்கள் தங்கள் சைடை பலப்படுத்திக்கிறதுக்காக இப்படியெல்லாம் கேட்குறார்கள், அப்படியே எடுத்துக்கணும், ஒரு ஆரோக்கியத்துக்காக விவாதத்துக்காக கேட்குறாங்கன்னு கூட எடுத்துக்கலாமே, எது உண்மைன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக கூட. பெரியவர் என்ன சொல்கிறாருன்னா, இன்ஸ்டிங்க்ட், அது வந்து ஒரு இன்ஸ்டிங்க்ட், உள்ளுணர்வு, அவைகளுக்கு ஆறாமறிவு கிடையாது, அதனால் மனம்னு ஒன்று கிடையாது. மனம்னு ஒன்று வந்து எண்ணம்னு ஒன்று வரும்பொழுது தான் பாவம் புண்ணியம்னு வந்து வினை உருவாகிறது. அதற்கு வந்து அதுதான், அது வந்து அந்த மிருகங்களோட இதோடு நம்ம போய் சேரக்கூடாது, அதற்கு அதுக்கு தகுந்தாற் போல் ஒரு முடிவு இருக்கும், அந்த வாழ்க்கை முறை சுத்தமாக வேறு, அதனால் அது அதனுடைய உள்ளுணர்வு எப்படி நடக்கிறது. மனுஷன் அப்படி கிடையாது, அவனுக்கு ஆறாம் அறிவை கடவுள் கொடுத்துருந்தான், எதையாவது தின்றாக வேண்டிய நெசசிட்டி, நமக்கு என்ன வயிறு இருக்குது, பசிக்கிறது, சாப்பிட்டா தான் உயிர் வாழ முடியும், ஆக நாம் உணவு உண்டே தீரணும், இப்படி நம்மளை இயற்கை வைத்திருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறார். கூடியவரை இப்படிப்பட்ட இந்த வாழ்க்கையில் கூடியவரை, ஏன்னா இந்த வாழ்க்கை எதற்கு அப்படின்னு சொன்னால் இறைவனை அடைவதற்கு, மனித பிறப்பே அதற்கு தான். ஆகையினால் அப்போது இதில் நாம் இதுலேருந்து விடுபடணும் அப்படின்னு சொன்னால், பாவங்கள் அற்ற அதாவது இந்த உலகத்தில் மாட்டிக்கிற மாதிரியான காரியங்களை தொடர்ந்து செய்யக்கூடாது. உலகத்தில் மாட்டிக்கிற மாதிரி காரியம், திரும்ப திரும்ப பிறக்கிற மாதிரியான ஒரு காரியம் எது அப்படின்னு சொன்னால், பாவம். பாவம் பாவங்கிற விஷயத்தில் தான் இந்த உயிர்களை எடுத்து கொல்லுவதுங்கிறது வந்துடுறது. அதனால் அவர் என்ன சொல்கிறார், இதை தவிர்க்கணும் சொல்லிட்டு அவர் என்ன சொல்கிறார், கூடியவரை கெடுதல் பண்ணாமல் கஷ்டம் உண்டாக்காமல் உள்ள ஒரு ஆகார முறை தான் சைவ முறை. கூடியவரை அந்த வார்த்தையை கவனிக்கணும். அப்போ அதுலேயும் கொஞ்சம் இந்த ஜெகதீஷ் சந்திரபோஸ் சொன்ன கருத்து மாதிரி, செடி கொடிகளில் உயிர் இல்லையான்னு கேட்டாங்கல்ல, அந்த மாதிரி அதுலேயும் உயிர் இருக்குது. காய் கிழங்கு கனி கிழங்கு இந்த செடி வரையிலையும் இம்சை இருக்குது, அதை வெட்டும்போது வெட்டித்தானே சமைக்கிறோம், ஆனால் அந்த இம்சை இருக்கு இல்லையா, அது அந்த துன்பம் இருக்குல்ல, அது ரொம்ப குறைவான துன்பம், ரொம்ப அது வந்து ரொம்ப மினிமம் இம்சை. அது இதில் கூட சன்னியாசியான எங்களுக்கு கடுமையான விதி இருக்குது. எப்படின்னு சொன்னால், ஒரு காயோ அல்லது ஒரு கனியோ மரத்திலிருந்து விழுந்ததை நாம் பறிக்கக்கூடாது, பறிக்கிறது அது கூட எங்களுக்கு கிடையாது, விழுந்ததை தான் நாங்கள் சாப்பிடலாம், பறித்து சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்லி எங்களுக்கு வந்துருக்கு. அதுக்கு பேர் ஜீர்ண பர்ணம் அப்படின்னு பேர்.
அதே மாதிரி பழங்கள் இருக்கக்கூடிய விதைகளை கூட விலக்கி விட்டு தான் சாப்பிடணும். ஏன்னா விதை அப்படிங்கிறது என்ன அப்படின்னு சொன்னால் விளையக்கூடியது. நாம் வந்து போகிறோம் விளைச்சல் அதாவது முடிச்சுக்கணுங்கிற நிலையில் இருக்கக்கூடிய நமக்கு விதையோட சம்மந்தம் என்னத்துக்கு, அதனால் கூடாது சாப்பிடணும். நமக்கு வந்து அதே சமயம் இந்த உணவு இருக்கு இல்லையா, நாம் சாப்பிட்ற இந்த உணவுக்கும் எண்ணத்திற்கும் உணர்வுக்கும் பெரிய சம்மந்தம் இருக்குது. உணவு உணர்வு சித்த சுத்தி வந்து உணவால் தான் ஏற்படுகிறது. காரசாரமாக கண்டதை சாப்பிடும்பொழுது அதற்கு ஏற்ப நரம்பு முறுக்கேறி ரத்தத்திலும் சூடேறி அது வந்து நம்மளை என்ன பண்ணுறது, மோகத்திலும் இச்சைகளிலும் பிடித்து தள்ளி நாம் என்ன பண்ணிடுறோம், மனம் போன போக்கில் உடல் போன போக்கில் போய் நம்ம பாவங்கள் செய்கிறவர்களாக ஆகிவிடுகிறோம். அதே ரொம்ப சத்துவ ஆகாரம் அந்த மாதிரி தூண்டுதல்கள் எதுவும் செய்யாத வகை உணவு இருக்கு இல்லையா, அந்த வகை உணவுகளை நாம் எடுத்துக்கொண்டு சாப்பிடும் பொழுது நம்ம உணர்வு வந்து நம் கட்டுப்பாட்டுக்குள் இருக்கிறது. நாம் வந்து திரும்ப எந்த இச்சைகளுக்கும் ஆளாவதில்லை. அதனால் பெரிய அளவில் நாம் வந்து பாவங்கள் செய்வதற்கு உண்டான சூழல் தவிர்க்கப்படுகிறது அப்படிங்கிற. ஆக சைவம் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்தை எடுத்துக்கொண்டு சைவம் எப்படிப்பட்டது, ரொம்ப மினிமம் ரொம்ப மிக குறைந்த ஒரு கஷ்டம், மிக குறைந்த ஒரு ஆகார முறை இது. கூடியவரை கெடுதல் பண்ணாமல் கஷ்டம் உள்ளாக்காமல் உள்ள ஒரு ஆகார முறை தான் சைவம். ஆனால் கொஞ்சம் இருக்குது, அந்த கொஞ்சமும் நீங்கிறதுக்கு தான் நம் அன்றாட வாழ்க்கை இருக்கு இல்லையா. அதில் வந்து பயிர்களுக்கு தண்ணீர் விடுதல், பசிக்கிறவர்களுக்கு அன்னம் விடுதல் அப்படிங்கிற காரணங்கள் இருக்குல்ல. வாசலில் கோலம் போடும்பொழுது மாவு கோலம் ஏன் போடுறோம், எறும்புகள் வந்து சாப்பிட்டு போகிறது அப்படின்னு சொல்லிட்டு தான தர்மத்தை நம் செயல்களில் பழக்க வழக்கத்திலே வச்சுட்டாங்க. ஏன் அப்படின்னு சொன்னால், ஒரு பக்கம் உயிர் வாழ்வதற்காக ஒரு மினிமம் துன்பத்தை நம்ம கொடுக்க வேண்டியிருக்கு, செய்கிற செடிகொடிகளுக்கெல்லாம் நம்ம செய்ய வேண்டியிருக்கு. அப்போ அந்த தாவரங்களுக்கு நாம் செய்கிற ஒரு நன்மையாக நாம் வந்து இந்த வாழ்க்கையில் வந்து சில பண்பாடுகள் அதாவது தான தர்மங்களையே வாழ்க்கையாக வச்சுக்கிறது, பசின்னு வந்தவர்களுக்கு சோறிடுவது, மாக்கோலம் போடுறது, தாகம் தவித்து வந்தவர்களுக்கு தண்ணீர் கொடுப்பது, இப்படி நாம் வந்து இந்த காரியங்கள் செய்யும் பொழுது இந்த பாவத்துக்கு அது இந்த புண்ணியம் வந்து இணையாகி சமமாகி நாம் வந்து இந்த பூவுலக சிக்கலிருந்து விடுபட்டு இறைவனை அடைவதுங்கிறது நமக்கு சுலபமாகி விடுகிறது. அதனால தான் உணவு பழக்க வழக்கத்தில் சைவ உணவு பழக்க வழக்கம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம், அது இதற்காகத்தான் சொல்லப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அழகாக இதற்கு பின்னால் இருக்கக்கூடிய அத்தனை விஷயங்களையும் எடுத்து சொல்லியிருக்கிறார். இந்த கோணம் அவர் சொல்லியிருக்கிற இந்த இது எல்லாமே ரொம்ப புதுசு. இந்த கோணத்தில் நம்ம யோசிக்க நாம் செய்யணும். அப்போ தான் நமக்கு வந்து இந்த உண்மை என்ன அப்படிங்கிறது நமக்கு புரியும் இல்லையா. தொடர்ந்து சிந்திப்போம். காஞ்சி நகர் உரையும் காமகோட்டி குருவே, காமகோட்டி குருவே, காமகோட்டி குருவே.